வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு புதிய முறை அறிமுகம் நியாய விலைக்கிடைகளில் கருவெளி மூலம் பொருட்கள் பெறும் வசதி வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு சந்தி செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கான மின்னணு பதிவேட்டில் கைரேகை அவ்வப்போது கோளாறு ஏற்படுவதால் மின்னணு பதிவேட்டுக்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்கள் கருவெளி மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சாத்தியமானால் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கருவெளி பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவின் பல மாநிலங்களில் நூறு சதவிகிதம் கண் பதிவு மூலமாக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் சில கடைகளில் சோதனை முறையில் தொடங்க நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளிகள் வயது முடிந்தவர்களுக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட நபர் யாரை பரிந்துரை செய்கிறாரோ அந்த நபரின் பெயரை ரேஷன் கடையில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் மாற்று நபர்கள் பொருட்க் மாற்று நபர் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் அன்றிய நண்பர்களை இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்